மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகள் உற்சாகத்துடன் நடைபெற்று வருகின்றன. மதுரை பாலமேட்டில் வரும் 16ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் களை கட்டியிருக்கின்றன. வாடிவாசலுக்கு வர்ணம் பூசப்பட்டு வருகின்றன. அங்கு ஏற்கனவே 15 லட்சம் ரூபாய் செலவில் பார்வையாளர்கள் அமர கேலரி அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒதுக்கி காலடி உள்மூச்சா வேலை நடந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு முடியும் தருவாயில் இருக்கு. முடிஞ்சிடும், கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். அந்த காலடி இந்த வட்டம் சல்லட்டுக்கு பயன்படுற மாதிரி பொதுமக்களுக்கு கண்டிப்பாக அதை பயன்பாட்டுக்கு வந்துடும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்தபடியாக மற்றபடி எங்களுடைய கிராமத்தினர்களை சுற்றி ஓட்டுற கிராம பொதுமக்களும் எங்களுக்கு இந்த சல்லட்டு நடத்துறதுக்கு நல்ல ஆதரவு தர்றாங்க. இந்த கமிட்டி மெம்பர்களும் எங்களோட ஒத்துழைப்பு பண்ணி நல்ல முறையில் இந்த சல்லட்டு நடத்தணும் அப்படின்னு ஒரு ஆர்வமாக மாடு உடி வீரர்களும் மாடு உரிமையாளர்களும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. களத்தில் சீரிப்பாய காளைகளுக்கு பயிற்சிகளையும் அதன் உரிமையாளர்கள் கொடுத்து வருகின்றனர். காளைகள் எழுந்தவுடன் அருகில் உள்ள கண்மாய்களில் குளிப்பாட்டி பின்னர் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.